கிங் ஆஃப் குளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம் இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் வழங்க போகும் பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக பரிசுத்தம் எங்கள் நல்ல ஆண்டு இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் எங்களோடு நீர் பேசும் நாமத்தில் பிதாவே இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேசும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு விதையுங்கள் தலைப்பு என்ன விதையுங்கள் இந்த நாளிலே விதைக்கிறதை குறித்து உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கலாத்தியர் ஆறு வசனம் ஏழு மோசம் புகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் மோசம் போகாதிருங்கள் தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் எதை நாம் விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போம் இது தினையை விதைத்தால் என்னதான் அறுப்போம் தினையை அறுப்போம் அப்புறம் வேற என்ன வினையை விதைத்தால் வின தமிழிலும் அப்படி பழமொழி உண்டு நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம் விதைப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும் பிரைஸலாம் விதைப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது இன்றைக்கு விதைத்தால்தான் நாளைக்கு நாம் அறுவடை செய்ய முடியும் பிரைஸலாம் இன்றைக்கு நாம் விதைக்கலை அப்படின்னா அறுவடை நேரத்தில் நாம் வெறுமையாய் தான் இருப்போம் ஆசீர்வாதமாய் நாம் இருக்க மாட்டோம் விதைப்பது கடினமானது இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில விதைக்க ஆசைப்படுவதில்லை அறுக்க மட்டும்தான் ஆசைப்படுறாங்கன்னு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசிர்வாதம் வேணும்னு தான் ஆசைப்படுறாங்களே வழியே நான் அந்த ஆசிர்வாதத்திற்காக நான் உழைக்கணும் அப்படி என்கிற எண்ணம் அநேகருக்கு இல்லை ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு நாம யோசிக்கிறது இல்லைன்னு ஆண்டவர் என்னை உயர்த்தணும் சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படி என்று அநேகர் இன்றைக்கு யோசிப்பதில்லை நாம் ஆசிர்வாதத்தை நாம் பார்க்கிறோம் எந்த ஒரு ஆசிர்வாதமும் விதைக்காமல் கிடைக்காது எந்த ஒரு ஆசிர்வாதமும் விதைக்காமல் அறுவடை செய்யவே முடியாது நீ விதைக்கல அப்படின்னு அறுவடை செய்ய முடியாது நீ விதைத்தால் அறுவடையை நீ செய்ய முடியும் இன்றைக்கு நாம் நம்முடைய லைஃப்பில் விதைக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் சில விதைகள் உடனே ஆசீர்வாதத்தை கொடுக்கும் சில விதைகள் பல காலங்களுக்கு பிறகு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆகவே எப்பவுமே ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு நீ அறுவடை செய்கிறாயோ அந்த அறுவடையில ஒரு பகுதியை விதைக்கவும் நீ கற்றுக்கொள்ளணும் ரைசலான் அதைதான் ஆண்டவர் நமக்கு மிக நேர்த்தியாய் மிக அழகாய் தசமபாகம் என்கிற ஒன்றை சபையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் நீ எந்த அளவுக்கு ஆசிர்வாதத்தை பெறுகிறாயோ அதிலே பத்திலே ஒன்றை நினைசை திரும்ப தேவனுக்கு விதை திரும்ப உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு விதை என்பதையே தசமபாகம் நமக்கு காண்பிக்கின்றது பிரைசலம் ஸோ ஆகவே நாம விதைக்க விதைக்க ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆகவே விதைக்காதவன் ஆசிர்வதிக்கப்பட முடியாது நம்ம நம்ம சிறு பிராயத்தில் நம்ம அதிகமாய் நம்ம விதைக்கிறோம் ஒரு முன்னேறுவதற்கு அதிகமாய் பிரயாசம் எடுத்து படிக்கிறோம் கஷ்டப்பட்டு நல்ல ரிசல்ட் எடுப்பதற்காக நம்ம கடினமாய் நம்ம உழைக்கிறோம் அந்த விதைதான் ஒரு மனுஷனை டாக்டராகவோ ஒரு மனுஷனை பெரிய இன்ஜினியராகவோ ஒரு மனுஷனை நல்ல ஒரு ஆசீர்வாதமான வேலைக்கு கொண்டு போகிறது இன்றைக்கு எதையுமே விதைக்காமல் நாம பெறவே முடியாது ஈவன் குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் சந்தோஷம் சமாதானம் வரணும் அப்படின்னாலும் ஏதோ ஒரு விதையை விதைத்தால் தான் உன் குடும்பம் சந்தோஷமாய் மாறும் பிரசங்கி பதினோராவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்வதை கவனிங்க எக்ஸ்லேப்டர் பிரசங்கி நான் பதினொன்று வசனம் நான்கு காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் பாருங்க காற்றை கவனிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா விதைக்க மாட்டான் மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் சில நேரத்துல நம்ம விதைப்பதற்கு எல்லாம் தகுதியாய் சூழ்நிலைகள் இருக்கும் என்று நம்ம நினைக்க கூடாது சில விதைகளை விதைப்பதற்கு சூழ்நிலை சரியா இருக்காது நாம் சூழ்நிலை சரியில்லை எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு சரியான ஒரு என்ன சொல்வது ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி ஒரு தேவ பிள்ளை பல காரியங்களை சொல்லி விதைக்கிறதை அவன் தாமதப்படுத்த கூடாது இந்த இடத்துல அவர் சொல்றாரு காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் சோம்பேருடைய வயல் நிலத்தை நான் பார்த்தேன் அது முற்காடா இருந்தது என்று நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை விதைப்பதிலே மிகவும் கவனமாக நாம் இருக்கணும் பிரைஸெல்லாம் எல்லாவற்றிற்கும் நாம் மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் சொல்வதை பார்த்து இல்லாவிட்டால் மற்றவர்கள் செய்கிறதை பார்த்து நம்ம விதைக்காமல் இருக்கக்கூடாது பாருங்கள் நம்முடைய இப்போ கூட எடுத்துக்கொள்ளுங்க நானும் உங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்க வருவீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது நிறைய பேர் வரலை பல காரணங்கள் இருக்கெல்லாம் ஆனால் யாருமே வரலன்னு சொல்லி எல்லாருமே உக்காந்துருந்தா யார் விதைக்கிறது யோசித்து பாருங்கன்னு ஆனால் ஒரு சிலர் நீங்கள் எழுந்து எழுந்து வந்தீங்க நான் கஷ்டம்தான் அது சபையில் யாரையும் செய் யாரும் செய்யலை சபையில் மெஜாரிட்டி ஆட்கள் அதை செய்யலை அப்போ நான் ஏன் செய்கிறது அப்படின்னு இருந்தால் இந்த ஊழிய வளர்ச்சிக்கு அது உதவாதுன்னு ஸோ நம்ம விதைக்கணும் இப்போ நாம் எந்த விதமான ஒரு அறுவடையும் நமக்கு நேராக கிடைக்க போகிறது நாம நம்முடைய டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் மேகசின் மூலமாய் நாம் ஆண்டருடைய சத்தியத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு அதை நாம் என்ன செய்கிறோம் விதைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியாது எங்கிருந்து ரிசல்ட் வரப்போகுது நமக்கு எங்கிருந்து ஆத்துமாக்கள் வந்து சேரப்ப நமக்கு தெரியாது ஆனால் நாங்கள் விதைக்கிறோம் நாங்கள் மேகத்தை பார்க்கலை மழையை பார்க்கலை வருகிற கஷ்டத்தை பார்க்கலை எத்தனையோ ஊழியங்களுக்கு மத்தியில் நாம் அதற்காக பணத்தை செலவழித்து அதற்காக நேரத்தை செலவழித்து நம்ம விதைக்கிறோம் காரணம் அந்த விதை நிச்சயமாய் கனி கொடுக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே நாம் விதைக்கணும் மற்றவர்கள் ஒருவேளை நம்மை தடை செய்யலாம் மற்றவர்கள் ஒருவேளை நீ செய்யறது சரியில்லை என்று சொல்லி உனக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பலாம் ஆனால் ஒரு தேவ பிள்ளை விதைக்கிறதுல கவனமா இருக்கணும் எதையா விதை விதை விதைனா எதை விதைக்கிறது எல்லாமே நம்ம விதைக்கணும் பிரைசலாம் நம்முடைய வார்த்தை முதல் கொண்டு நம்முடைய சரீர உழைப்பு முதல் கொண்டு நம்முடைய ஜெபம் நம்முடைய விசுவாசம் நம்முடைய உழைப்பு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நம்ம விதைக்கும் பொழுது ஆசிர்வாதமாய் அது மாறுகிறது நான் முன்பே சொன்னதை போல் அந்த ஏசையா முப்பத்தி ரெண்டு வசனம் இருபதை வாசிங்க மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் இதற்கு நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டு சொல்வார் அந்த அதிகாரத்துல உன்னதத்திலிருந்து ஆவி வரும் பொழுது அந்த வறண்ட நிலம் வயல்வெளியாய் மாறும் வயல்வெளி காடாக அது என்னப்படும் என்று சொல்லி அதற்கு பிறகு ஆண்டு சொல்றாரு நீங்க நல்ல நீர்வளம் பொருந்திய இடத்துல போய் விதை விதையுங்க அப்ப விதை விதைக்கிறவர்கள் கவனிக்க வேண்டிய சில காரியங்களை ஆண்டவர் இந்த இடத்துல காண்பிக்கின்றார் நீ ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விதைத்தால் உனக்கு அறுவடை வருவதில்லை ஒரு தேவ பிள்ளை சூழ்நிலைகளை பார்த்து விதைக்கணும் சூழ்நிலைகளை பார்க்கணும் அந்த இடத்தை நீங்க பார்க்கணும் இப்ப சில நேரத்துல நம்ம ஊழியத்திற்காக நீங்க அநேகர் உதாரத்துவமாய் கிங் ஆஃப் திருச்சபைக்கு நீங்க காணிக்கை கொடுக்கிறீங்க கொடுக்குறீங்க உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வந்தா அந்த இன்க்ரிமெண்ட்ல ஆண்டருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கறாங்க எத்தனையோ விதத்துல தேவனுடைய ஆலயத்தை நீங்க கொடுக்குறீங்க ஏன் இந்த ஆலயத்தை நீங்க கொடுக்குறீங்க நீங்க பாக்குறீங்க இந்த ஆலயம் வளர்கிறதை பார்க்குறீங்க இந்த ஆலயத்துல ஊழியங்கள் நடைபெறுகிறதை நீங்க பார்க்கறீங்க இந்த ஆலயத்துல ஆண்டவருடைய ஆலோசனையின்படி ஊழிய திட்டங்கள் உருவாகிறதை நீங்க பார்க்கிறீங்க ஒரு காலம் வரைக்கும் கதறி அழுது செபித்தோம் இப்பொழுது ஆண்டவர் ஒரு ஊழியத்தை புக்கிட் பாட்டோல உருவாக்கிட்டாரி ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுப்பார் நமக்கு ஒரு சபை இல்லை வாடகைக்கு கொடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஆகவே நீங்க நினைக்க நீங்க பாக்குறீங்க இந்த ஊழியம் ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியம் என்று நீங்கள் பார்த்து நீங்கள் நினைச்சீங்க காணிக்கையை கொடுக்கறீங்க தசோபாங்களை கொடுக்குறீங்க இங்க விதைக்கிற நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் அன்றை கூட வந்து சொன்னாங்க இந்த ஆலயத்துல வந்து நான் தசோபா கொடுத்த பிறகு ஆண்டவர் என்னை படிப்படியாய் படிப்படியாய் ஆசீர்வதித்து இப்பொழுது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்று அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்கிறேன் நான் போய் கேட்கறது இல்லை அவர்களே வந்து சொல்றாங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நான் காணிக்கை நான் விதைக்கிறேன் இந்த ஆலயத்துல விதைக்கிறேன் இந்த ஊழியத்தில் விதைக்கிறேன் மாறுகிறேன் என்று அவர்களே சொல்லுகிறதை கேட்க முடிகிறது ஏன் ஒரு நல்ல இடத்துல விதைக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே உங்களுடைய எனக்கு நான் ஊழியக்காரர்களுக்கு அதிகமாய் கொடுக்க ஆசைப்படுகிறவன் எப்பவுமே ஊழியத்திற்கு என்று ஏனென்றால் நான் ஊழியத்துக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன் அப்பொழுது நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது நான் தனியாக ஒரு இடத்துல இருந்து வெள்ளூர் என்கிற ஒரு பகுதியிலே நான் தங்கி வேலை செய்து கொண்டிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் அவர்களுக்கு நான் காணிக்கை கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது அந்த இடத்த விட்டு நான் வேற இடத்திற்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்போ அந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தார் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன தெரியுமா சொன்னார் அவரு தம்பி நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க அப்போ எனக்கு வயது இந்த தின்னு சின்ன தம்பி மாதிரி ஒரு இருபத்தி மூணு மூணு வயது இருக்கும்னு நினைக்கிறேன் நீ காணிக்கை கொடுக்குற நீ தசமபாகம் கொடுக்குற நான் ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் நீ கொடுக்கிற காணிக்கை சரியான இடத்துல போவதை மட்டும் நீ பார்த்து காணிக்கை கொடு உன் உள்ளத்துல தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை நான் பார்க்கிறேன் நீ கொடுக்கிற உன்னுடைய காணிக்கை உன்னுடைய தசம பாகம் சரியான இடத்துல போகணும் அதை மட்டும் நீ பார்த்துக்க வேற எந்த அட்வைஸ் எனக்கு அவர் சொல்லலை அவரை நான் பார்த்து நான் இந்த இடத்துல இருந்து நான் புறப்பட்டு நான் சென்னைக்கு போகிறேன் என்று அவர் இடத்துல போய் ஜெபிக்க போனேன் அது அதுதான் அவர் எனக்கு கொடுத்த அட்வைஸ் உன் காணிக்கையே சரியான இடத்துல கொடு பாருங்க நாம் நம்முடைய காணிக்கையை சரியான இடத்துல நம்ம கொடுக்கணும் ஒரு உண்மை சம்பவம் என்று சொல்லுகிறார்கள் பாருங்க ஒரு இங்கிலாந்து தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயாருக்கு ஒரு ஊழியக்காரர் தொடர்பு கிடைத்தது அவர் சொன்னார் அம்மா நான் ச சிறு பிள்ளைகளை வைத்து அநாதை இளம் நடத்துகிறேன் தயவாக எனக்கு நீங்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட பொழுது அந்த தாயார் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க மாத மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவருக்கு அனுப்பினாங்க இவர் சில அனாதை பிள்ளைகளை வைத்து கொண்டார் அவங்க கொடுத்த பணத்தில் தனக்கு நல்ல ஆசிர்வாதமான வீடு மற்ற காரியங்களை செய்தார் திடீரென்று அவர் ஒரு கடிதம் எழுதினார் அவர்களுக்கு அம்மா நீங்கள் செய்து இவ்வளோ பெரிய தொகை எனக்கு தேவைப்படுது இந்த தொகையை கொடுத்தா இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு நான் ஆசிர்வாதமாய் நான் ஊழியம் செய்யலாம் என்று கேட்ட பொழுது அவர்கள் விரும்பின பெரும் தொகையை அவங்க அனுப்பிட்டாங்க அப்போ அந்த தொகையை வைத்து அவர் சரியாக ஊழியம் செய்யலை தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான இப்போ நிறைய காரியங்களை செய்து கொண்டு அவர் மனதில் ஒரு எண்ணம் வந்தது நான் போய் அந்த தாயாரை நேரடியாக பார்த்து அவங்ககிட்ட நான் கேட்டால் இன்னும் அதிகமான பணம் எனக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லி அவர் அந்த தேசத்திற்கு போனார் அந்த தேசத்தில் போய் அந்த தாயாரை போய் தேடி கண்டுபிடித்த பொழுது அவங்க இருந்த வீட்டில் அந்த தாயார் இல்லை அந்த உள்ள வீட்டில் அந்த தாயார் இல்லை அப்ப கேட்டாங்களாம் அவங்க அந்த அம்மா இந்த சொன்னாங்களா கொஞ்சம் நகரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த பொழுது இவர் போய் போய் அந்த இடத்துல பார்த்த பொழுது இந்த அம்மா அந்த ஐயாவை வரவேற்று சொன்னாங்களாம் நீங்க கேட்ட தொகைக்காக என்னுடைய வீட்டை நான் விற்று உங்களுக்கு அனுப்பினேன் இப்ப நான் என்ன செய்யறேன் ஒரு சின்ன வீட்டுல நான் தங்கி இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த மனுஷன் இருதயம் உடைக்கப்பட்டது அவர் என்ன செய்தாரு அந்த பணத்தை அந்த அம்மா வீட்டை வித்து ஊழியத்துக்கு கொடுத்தாங்க இவர் ஊழியத்துக்கு வந்த பணத்தை வீட்டை வாங்கி கொண்டார் அப்ப நம்ம கொடுக்கிற காணிக்கை நம்ம கொடுக்கிற தசம் பாகங்கள் சரியான இடத்துல விதைக்கப்படணும் பிரைசலான் யாராவது ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கண்முடிதனமாய் கொடுக்க கூடாது சில நேரத்துல நம்முடைய ஆலயத்துல கூட நம்ம நல்ல ஊழியக்காரர்களை வரவழைக்கும் பொழுது கூட நீங்க அவங்க வரம் பெற்றவளா இருக்கலாம் ஆனால் ஆசீர்வாதமா இருப்பாங்க அவங்க என்ன வரம் பெற்றவங்களா இருப்பாங்க நல்ல செழிப்பா இருப்பாங்க ஆகவே ஒரு வரம் பெற்றவருக்கு ஒரு செழிப்பானவருக்கு நான் காணிக்கை கொடுக்கிறேன் என்று நீங்கள் அப்படி ஒரு ஒரு பார்வையோடு நீங்கள் கொடுக்க கூடாது நீங்கள் கொடுக்கிறது ஊழியத்தில் பிரயோஜனப்படணும் பிரைஸ் ஊழியத்தில் பிரயோஜனப்படணும் இன்றைக்கு அநேக காரியங்கள் தவறாய் மாறிவிட்டது இன்றைக்கு ஊழியம் வியாபாரமாய் மாறிவிட்டது ஆகவே நீங்க ஆலோசனை பண்ணணும் ஒருவேளை நீங்கள் இந்தியாவிலேயோ வெளி இடத்திலேயோ நீங்கள் ஊழியக்காரர்களை தாங்குவீர்களே ஆனால் தயவு செய்து செக் பண்ணுங்க அவங்க சரியான விதத்தில் அந்த ஊழியத்தை செய்கிறாங்களா செக் பண்ணுங்க செக் பண்றதுல தப்பு இல்லையே நீ விதைக்கிறதா இல்லை நீ செக் பண்றதுல தப்பு இல்லை நீ நீ கொடுக்கிற அந்த பணம் நீ கொடுக்கிற அந்த காரியங்கள் அந்த இடத்துல சரியான விதத்தில் பயன்படுத்தப்படுகிறதா என்று நம்ம செக் பண்ணணும் இன்றைக்கு நாம சரியான இடத்துல விதைக்காவிட்டால் பலன் வராது ஒருவேளை சில நேரத்தில் நம்ம பேருக்காக புகழுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது காணிக்கை தரக்கூடாது ஒரு சின்ன ஊழியக்காரன்னா அவருக்கு ஐம்பது டாலர் அதே ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்தால் ஐநூறு டாலர் என்ன இல்லாட்டி ஆயிரம் டாலர் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அவங்க ஊழியத்திற்கு தகுதியானது நம்ம கொடுக்கணும் எல்லாம் இந்த இடத்துல ஆண்டர் சொல்றாரு நீ நீர்வளம் பொருந்திய இடத்துல விதை விதை நீங்க நீர்வளம் பொருந்திய இடத்துல விதை விதைத்து இருக்கிறீங்களா அடுத்து நீ விதைக்கிறது பிரயோஜனப்படுமா என்கிற இடத்தை பார்த்து நீ விதை விதைக்கணும் அர்த்தம் அவன் கொண்டு போய் தன்னுடைய விதையை ஒரு வனாந்திரத்தில் போடல நல்ல நீர் வளம் உள்ள இடத்துல அவன் விதைக்கிறான் ஆகவே அவனுக்கு தெரியும் தான் விதைக்கிறது செழிக்கும் ஒருவேளை நீங்கள் செய்யற ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒருவேளை நீங்கள் வாங்குகிற ஒரு வீடு உள்ளாவிட்டால் ஒரு இடம் அது நீர்வளம் பொருந்தினதா அது ஆசீர்வாதம் நிரம்பினதா என்று நாம் கண்ணால் கண்டு அதற்கு பிறகு அந்த இடத்தை வாங்கணும் இல்லாவிட்டு அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும் விதைக்கணும் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்தை போய் வாங்கிடக்கூடாது என்ன யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு இடத்தை போய் வாங்கிடக்கூடாது நீங்கள் எவ்வளவோ பணத்தை அதாவது உங்களுடைய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறீங்க யாரோ ஒருத்தர் கேட்டார் என்று சொல்லி உங்கள் வருமானத்தை தூக்கி நீங்கள் கொடுத்து விட முடியாது உதவி செய்யணும் ஆனால் அது சரியான இடமா நீ தந்த பணம் திரும்பி வருமா வராது வராது என்று தெரிந்தால் நீங்கள் தரக்கூடாது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவோடு நீங்கள் வைத்துக் கொள்ளணும்ன்னு சில நேரத்தில் நம்ம விதைக்கிற இடம் சரியில்லாமல் இருந்தால் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் வேஸ்ட்டாக போகும் உன்னுடைய விதைகள் வேஸ்ட்டாக போகும் உன்னுடைய மூலதனம் வேஸ்டாக போகும்னு இன்றைக்கு நம்ம தேவ பிள்ளைகள் ஞானத்தோடு நடந்து கொள்ளணும் அதற்கு பிறகு ஆண்டவர் ஏன் எனக்கு இதை செய்தார் ஆண்டவர் ஏன் என்னை ஏமாற்றினார் ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி ஒரு நஷ்டத்தை கொடுத்தார் ஆண்டவர் மேலே பழி போடக்கூடாது எந்த ஒரு நஷ்டத்தையும் ஆண்டவருடைய கிருபைனாலே ஞானத்தோடு நீ த நீ என்ன செய்ய முடியும் அந்த நஷ்டத்தை மாற்ற முடியும் அலே லூயா அதுதான் வேதம் சொல்கிறது பாருங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு வசனம் ஐந்து கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் கண்ணீரோடு நாம் விதைக்கும் பொழுதுதான் கம்பீரத்தோடு அறுப்போம் ஒரு இடத்த அந்த கண்ணீரோடு விதைக்கிறவன் என்றால் அவன் மிகவும் பிரயாசத்தோடு விதைக்கிறான் என்ற அர்த்தம் மிகவும் அவன் உடைக்கப்பட்டு அவன் விதைக்கிறான் என்ற அர்த்தம் அவன் ரொம்ப ஆகழமாய் காரியங்களை பார்த்து விதைக்கிறான் என்ற அர்த்தம் அவனுடைய இருதயம் அவனுடைய சரீரம் அந்த விதையில பூரணமாக இணைந்து இருக்கிறது அதுதான் கண்ணீரோடு விதைக்கிறது அழு ஒரு ஒரு மனுஷன் அழுகிறான் அப்படின்னா அவனுடைய முழு சரீரமும் வேதனைப்படுகிறதா அப்படிதான் அர்த்தம் ஒரு மனுஷன் அழுகிறான் என்றால் அவனுடைய இருதயம் அவனுடைய முழு சரீரம் நீங்க பார்த்துருக்கீங்களா சில நேரத்தில் சிலர் குள்ளுங்கி குள்ளுங்கி அழுவாங்க என்ன சும்மா கண்ணில் இருந்து அப்படி தண்ணீர் கண்ணீர் வருவதல்ல அவங்க அப்படியே குள்ளுங்கி கதறி அழுவாங்க ஏன் அந்த அழுகையிலே முழு சரீரமும் இணைகிறது நீ ஒரு இடத்துல விதைக்கும் பொழுது உன் முழு பலத்தோடு விதைக்கிறாய் உன் முழு உணர்வோடு விதைக்கிறாய் உன் முழு இருதயத்தோடு நீ விதைக்கிறாய் அந்த விவசாயிக்கு வேறொரு வாழ்க்கை இல்லை அவனுடைய ஒரே வாழ்க்கை அவனுடைய ஒரே ஆசிர்வாதத்தின் ஊற்று அந்த நிலம் அந்த விதை அவன் விதைத்த பிறகு சும்மா இருக்க போறது ஒவ்வொரு நாளும் போய் அதை பார்க்க போகிறான் நான் விதைத்தேன் அந்த விதை என்ன செய்யும் எனக்கு கனி கொடுக்கும் ரெண்டு நாள் கழிச்சு போய் பார்க்கிறான் எல்லாம் விதைகளும் அதிகாரம் வசனம் அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது பாருங்க நம்ம யாருமே விதைக்கிறவன் ஒரு நாளும் ஆசைப்பட மாட்டான் வழி அருகே விதைக்கணும்னு சொல்லி ஏன்னா அப்படியே விதைக்க ஆசைப்படுவாங்களா பிரைஸ் எல்லாம் விதைக்கிறவன் வழி அருகே விதைக்க யாரும் ஆசைப்படுவாங்களா ஆசைப்பட மாட்டாங்க ஆனால் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழி அருகே விழுந்தது நாம் எவ்வளவுதான் கண்ணும் கருத்துமாய் நாம் விதைத்தாலும் சில விதைகள் வழி அருகே விழும் சில விதைகள் முட்புதரிலே விழும் சில வி சில விதைகள் கற்பாறை உள்ள இடத்துல விழும் அதுதான் மனுஷனுடைய பலன் மனுஷனுடைய கெப்பாசிட்டி நான் செய்கிறதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ஆசீர்வாதமாய் வரும் என்று எந்த மனுஷனும் சொல்ல முடியாது ஆகவே அருகே விதை விழுகிறது என்று சொல்லி விதைக்காமல் இருக்கவும் முடியாது சரியா ஆகவே நம்ம செய்கிறதெல்லாம் எனக்கு அப்படியே சக்சஸாக மாறும் என்று நாம் எதிர்பார்த்து வாழ்க்கை நடத்த முடியாது சில விதைகள் அருகே விழதான் செய்யும் சில நம்முடைய உழைப்பு சில உழைப்புகள் சில காரியங்கள் நஷ்டப்பட தான் செய்யும் ஆனாலும் சிக்ஸ்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம வெற்றி எடுக்க பிரயாசப்படணும் பிரைசலான் இந்த இடத்துல உன் கண்ணீரோடு அவன் விதைக்கிறான் ஆனாலும் சில விதைகள் வழி விழுகிறது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எடுக்கிற சில முயற்சிகளில சில தோல்விகள் வரும் நிச்சயம் வரும் தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை மனுஷனுக்கு கொடுக்கப்படலை தோல்வி கஷ்டங்கள் உடைக்கப்படுதல் இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது

நான் உழைக்க மாட்டேன் நான் பிரயாசப்பட மாட்டேன் என்று நினைக்க கூடாது அவன் கண்ணீரோடு விதைக்கிறான் நாளைக்கு எனக்கு அற்புதம் நடக்குமா தெரியாது ஐயோ ஏற்ற நேரத்தில் மழை பெய்யுமா எந்த நம்பிக்கையில மழை சரியான நாளில் வரும் என்று அவன் விதைக்கிறான் அவனொரு நம்பிக்கை ஒரு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நிற்கிறான் ஆண்டவரே என்னுடைய விதைகள் வீணாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே என்னுடைய விதைகள் பாழாய் போய்விடக்கூடாது என்னுடைய பிரயாசங்கள் ஆண்டவரே உதவாமல் போய்விடக்கூடாது என்று நாம் கண்ணீரோடு ஜபத்தோடு ஒரு கருசனையோடு வாழ்க்கையில விதைக்க கற்றுக்கொள்ளணும் வேலை இடத்துல குடும்பத்துல பிள்ளைகளுடைய லைஃப்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம நல்ல காரியங்களை விதைக்கும் பொழுது தேவன் நம்மை அறுவடை செய்ய வைப்பார் அலே கணவனும் மனைவியும் இந்த குடும்பம் ஆசிர்வாதமாய் மாறுவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கணும் எந்த இடத்துல மனைவியினுடைய முயற்சி இல்லை கணவன் முயற்சி மட்டும்தான் அது பாதி கற்பாறையில் விழுந்த மாதிரி பாதி நிலத்தில் விழுந்த மாதிரி எந்த இடத்துல கணவனுடைய முயற்சியே இல்லை மனைவினுடைய முயற்சி தான் மனைவி தான் மனைவி தான் போராடணும் அந்த இடத்துல பாதி கற்பாறையில் விழுந்த மாதிரி பாதி தான் நிலத்தில் விழுந்த மாதிரி ஐ மீன் எந்த இடத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் கோத்து நிற்கிறார்களோ ஒருமனப்படுகிறார்களோ ஒரு காரியத்தில் ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுகிறார்களோ அந்த இடத்துல தான் நாம நூற்றுக்கு நூறு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் லார்ட் ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் இணைத்தார் அவர்கள் இருவரும் ஒருவராய் இருக்கிறார்கள் கணவன் மனைவி அப்ப நம்முடைய லைஃப்ல நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு ரெண்டு பேரும் இணைந்து இணைந்து நீங்கள் விதைக்கணும் இணைந்து விதைக்கணும் இணைந்து செபிக்கணும் இணைந்து டிசிஷன் எடுக்கணும் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்காக நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் ரெண்டு பேரும் இதை நீயே பார்த்துக்கோ எனக்கு தெரியாது நீயே நீயே ஒரு டிசிஷன் எடு நீயே பார்த்துக்கோ அப்படி சில கணவன்மார் சில காரியங்களை அப்படியே மனைவி நட்டை விட்டு நீ நீ பார்த்துக்க நீ இஷ்டம் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை செய்யுங்க என்ன நம்ம அப்படி செய்யக்கூடாது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இணையாமல் ஒரு காரியத்தை நீங்கள் எடுப்பில்லைனாலும் அது பிப்டி பர்சன்ட் தான் சக்சஸ் ஆகும் பிரைஸ் அலோன் அலே லூயா பிப்டி பர்சன்ட் தான் சக்சஸ் ஆகும் அப்போ ரெண்டு பேரும் இணைந்து விதையுங்க இணைந்து ஒரு காரியத்தில் விசுவாசப்படுங்க ஒருமனப்பட்டு விசுவாசப்படுங்க அப்பொழுது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் மத்திய பத்து நாற்பத்தி ரெண்டை வாசிங்க சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்க கொடு குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவர் சொல்றாரு சீஷன் என்னும் நாமத்தின் निमित्त ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பலன் இருக்கிறது பிரைஸ் தி ஒரு கலசம் தண்ணீரை ஒரு தேவ பிள்ளைக்கு நீ கொடுத்தாலும் பலன் இருக்கிறது ஆமென் நீங்க ஆண்டவருடைய நாமத்தினாலே கொடுத்து 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 பலனை பெற்றுக்கொள்ளணும் பிரைஸ் தி அது ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுங்கள் அப்பொழுது குறைந்துவிடும் என்று ஆண்டோர் சொல்லலை கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு குறையும் அப்படி ஆண்டவர் சொல்லலை கொடுத்தா என்னதான் ஆகணும் குறையதானே செய்யணும் என்கிட்ட ட்வெண்ட்டி டாலர் இருக்கு நான் டென் டாலர் கொடுக்கிறேன் அப்போ அப்ப என்ன ஆகுது எனக்கு டென் டாலர் குறையுது ஆனால் ஆண்டர் சொல்றார் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க எந்த அளவினால் அழுக்கிறீர்களோ அந்த அளவு தேவன் உங்களுக்கு அளந்து கொடுப்பார் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீரை ஒரு தேவ பிள்ளைக்கு நீங்கள் கொடுத்தாலும் அந்த பலனை ஆண்டவர் கொடுப்பார் நீங்க யாருக்கு என்ன உதவி செய்யணும் நீங்க நினைக்கும் பொழுது ஆண்டவரின் நம்பி ஆண்டவர் உள்ள விசுவாசத்தினாலும் இதை நான் செய்கிறேன் ஈவன் சபைக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாலும் ஈவன் சபைக்கு ஒரு தசம்பாங்க கொடுத்தாலும் ஆண்டவருடைய பெயர்னால் அதை கொடுங்க ஆண்டவரே உமக்கு நான் கொடுக்கிறேன் உமக்கு நான் கொடுக்கிறேன் உமக்கு நான் கொடுக்கிறேன் நன்மை செய்யுங்க ஜனங்களுடைய வாழ்க்கையில விதையுங்க அநாதைகளுடைய வாழ்க்கையில விதையுங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே சின்ன சின்ன நன்மைகளை நாம செய்து கொண்டே இருக்கணும் அப்பொழுது தேவன் நமக்கு பலனை அவர் கொடுப்பார் பலன் இல்லாமல் நீ போவதில்லை நம்மை விட எத்தனையோ பேர் ஏழ்மையில இருக்கிறாங்க நம்மை விட எத்தனையோ பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க நாம விதைக்கணும் மற்றவருடைய வாழ்க்கையில உங்களுடைய விதைகள் விழுந்து இருக்கணும் மற்ற இடங்களிலே நம்முடைய விதைகள் விழுந்து இருக்கணும் ஆகவே தான் நம்முடைய கெங்கா புலோரி திருச்சபையில அநேகருக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி நாம நம்மால் இயன்ற காரியங்கள் நாம் செய்கிறோம் நம்மால் இயன்ற காரியங்களை என தேடி வருகிற ஊழியக்காரர்களை வெறுமையாய் அனுப்புவதே கிடையாது அவளுக்கு எதையாகிலும் அவளுக்கு விதைக்கட்டும் என்று சொல்லி அவளுக்கு கொடுத்து அனுப்புகிறோம் எவ்வளோ தூரத்திலிருந்து பணத்தை செலவழித்து வருகிறார்கள் அவங்களுக்கு சில நேரத்தில் ஊழியம் இருக்கிறதில்லை அவங்க வெறுமையாய் போயிடக்கூடாது சோர்ந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி அவங்களுக்கு உதவி செய்கிறோம் சிலர் அதை தவறாய் பயன்படுத்தி கொள்கிறார்கள் சரி பரவாயில்லை நீங்க மற்றவர்களுக்கு பலன் உண்டாகும்படி கொடுங்க பிரைசலம் அதிலும் தேவ இயேசுவின் நாமத்தை சொல்லி வருகிற ஊழியக்காரர்கள் உங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்கார் வந்தாருன்னா கட்டாயம் அவர் நல்ல தெய்வ மனுஷனா இருந்தா வெறும் கையாயும் அந்த மனுஷனை உங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க ப்ரைஸ் அலோன் வெறும் கையா அனுப்பாதீங்க அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புங்க பிரைஸ் அலோன் மத்திய இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஒழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் கொஞ்சத்திலே உண்மை அநேகத்தின் மேல் அதிகாரி ஐ மீன் ஆண்டவர் விதைக்க சொல்றது கொஞ்சத்தை விதை கொஞ்சத்துல உண்மையாயிரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவன் உனக்கு கொடுத்த காரியங்களில் உண்மையாயிரு வேதம் முழுவதும் உண்மை உள்ளவர்களை தேவன் தேடுகிறார் நாமும் உண்மையானவர்களை நாம் தேடுகிறோம் நாம் ஒருத்தரை வேலைக்கு வைக்கும் பொழுது ஒரு மெய்டு எடுக்கும் பொழுது என்னத்தை எதிர்பார்க்கிறோம் ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறோம் ஒரு உண்மை நமக்கு கீழாய் ஒருவனை வேலையில வந்து பணிபுரியும் பொழுது ஒரு உண்மையை நாம் எதிர்பார்க்கிறோம் உண்மை இல்லாதவர்கள் ஆபத்தானவர்கள் உண்மை இல்லாத ஆபத்தானவர்கள் உண்மை இல்லாத ஒரு மனுஷன் கூட இருக்கிறான் அப்படின்னா உனக்கு ஆபத்து என்று நீ அறிந்து கொள்ளணும் உண்மையில்லாத ஒரு நண்பன் உண்மையில்லாத ஒரு சகோதரன் உண்மையில்லாத ஒரு நபர் நம்மோடு கூட இருந்தாலே நமக்கு ஆபத்து ஆபத்துல உண்மை இல்லாத நம்மோடு கூட இருக்கக்கூடாது ஆண்டவர் தான் காப்பாற்றணும் அதுவும் சபையில் உண்மை இல்லாத ஆட்கள் நம்மோடு கூட இருந்தால் பெரிய ஆபத்து அது ஆண்டுடைய சமூகத்தில் இங்கே ஜெபிக்கணும் ஆண்டவரே கிங் ஆஃப் குளோரி திருச்சபைக்கு உண்மை உள்ளவர்களை நீங்க கொடுங்க என்ன சபையில் ஏமாற்றுகிறவர்கள் மற்ற அதாவது ஊழியத்திற்கு உண்மை இல்லாதவர்கள் பாஸ்டருக்கு உண்மை இல்லாதவர்கள் அப்படி அப்படிப்பட்ட வைத்த நம்ம ஏதாவது செய்ய முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது உண்மை உள்ளவர்கள் மிக முக்கியமான ஆண்டோ சொல்றாரு நீ உண்மையாக மட்டும் இருந்தீங்கன்னா அவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறேன் என் சிறு வயதில் அந்த ஒரு ஸ்கூலில் ஆராதனை நடத்த நடத்தப்பட்டது அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலில் நான் தான் போய் அந்த கிளாஸ் ரூமை பெருக்கி சுத்தப்படுத்தி பாய்களை போடுவேன் ஸோ அதில் நான் உண்மையாக இருந்தேன் அதை சந்தோஷமாக நான் செய்தேன் கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதமான ஒரு தேசத்தில் ஒரு ஆசிர்வாதமான சபையில் ஊழியக்காரனாய் ஆண்டவர் ஏற்படுத்தினதற்காய் நான் தேவனை துதிக்கிறேன் பிரைசலாம் உண்மை உண்மை இன்றைக்கு உண்மை உள்ளவர்கள் இல்லை உண்மையுள்ளவர்கள் இல்லை ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருங்க விதையுங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்லணும் நான் உண்மை உள்ளவராக நான் இருப்பேன் தலையே போனாலும் நான் யாராக இருப்பேன் உண்மை உள்ளவனாக இருப்பேன் உண்மையை நான் சொல்லுவேன் உண்மையை சொல்லுகிறவர்களை நம்பி எண்ணமும் செய்யலாம் பிரைசலாம் உண்மை உள்ளவர்களை நம்பி எதையும் தரலாம் பிரைசலாம் உயிரே கொடுக்கலாம் உண்மை உள்ளவர்களுக்கு அமேன் இன்றைக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கும்படி ஆசைப்படுறார் உன்னுடைய ரிலேஷன்ஷிப்ல உண்மையாக இரு கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் சபை உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அதில் உண்மை உள்ளவர்களாக இருங்க வேலையில் உண்மை இன்றைக்கு நமக்கு சம்பளத்துக்காக வேலை செய்யாத கர்த்தர் உனக்கு அந்த வேலையை கொடுத்தார் அந்த வேலையில உண்மையாயிரு சம்பளம் குறைவோ அதிகமோ அது பிரச்சனை இல்லை நீ அந்த வேலையில உண்மையாயிருந்தால் தேவன் உன்னை உயர்த்துவார் அடிமையாக இருந்த பொழுதும் உண்மையாயிருந்தான் சிறைச்சாலையிலும் உண்மையாயிருந்தான் தேவன் அவனை தேசத்தின் அதிகாரியாய் ஆண்டவர் மாற்றினார் இன்றைக்கு உண்மை உள்ளவர்களை நீ உண்மையை விதைப்பீர்களே ஆனால் தேவன் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார் ரை சொல்லாம் ரை சொல்லாம் சிலர் பாம்பு மாதிரி இருக்க ஆசைப்படுறாங்க தயவு செய்து அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது சரியா இருநாவு ஆண்டவருக்கு பிடிக்காது ஒருத்தர்கிட்ட சேரும் பொழுது அவர்களுக்கு ஃப்ரெண்டாக நடிக்கிறது இன்னொரு இடத்துல போகும்பொழுது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடிக்கிறதுன்னு அப்படியெல்லாம் அதெல்லாம் ஒரு பொல்லாத ஆவி அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும் இந்த மனுஷன் நீதிமான் உண்மை உள்ளவன் அப்படி ஆண்டவர் நம்மை பார்க்கணும் நான் சில நேரத்துல ஊழியர்களோடு நான் பழகும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுவேன் இல்லை ஊழியக்காரர்களுடைய காரியங்கள் எனக்கு தெரியும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் ரொம்ப மனதிற்கு வேதனையாகவும் இருக்கும் உண்மையில்லாமல் இருக்கிறார்களே உண்மை இல்லாமல் இருக்கிறார்களே நம்ம ரொம்ப க்ளோஸாக கூட அப்படி இருப்பாங்க உண்மை இல்லாததெல்லாம் இருப்பாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் தயவு செய்து உண்மையாயிருங்க பிரைசலான் உண்மையாக இருங்க கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையில் உண்மை என்கிற ஒரு சத்தியம் உண்மை என்கிற ஒரு ஸ்வாபம் இருந்துட்டா போதும் ஆண்டர் நம்ம எங்கேயோ கொண்டு போயிடுவார் இந்த தேசத்தையே நம்ம கையில் ஆண்டர் கொடுத்துருவார் கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் அநேகத்தை ஆண்டர் தருவார் நம்முடைய கண்ணீர் நம்முடைய ஜபம் நம்முடைய உண்மை ஆண்டவர் பார்த்து புக்கிட் பாட்டு கொடுத்தவர் நமக்கு சொந்தமா ஒரு சர்ச்சை கொடுக்க மாட்டாரா நிச்சயம் கொடுப்பார் நிச்சயம் கொடுப்பார் எனக்கு தெரியும் ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்வார் லூயா வானமும் பூமியும் அவருடையது வெள்ளியும் பொண்ணும் அவருடையது அவர் நமக்கு ஒரு நல்ல இடத்தை தருவார் ஆண்டவரே கொடுப்பார் நம்ம நினைப்பதற்கு மேலாய் அவர் கிரியை செய்வார் ஏனென்றால் இவன் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தப்பா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ அதுல உண்மையா இருந்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் தயவு செய்து உண்மையை விதையுங்க பொய் வேண்டாம் பொய் நரகத்தின் ஆவி பொய் சொல்ல வேண்டாம் ஒரு உண்மை சொல்றதுனால ஒரு ரெண்டு திட்டு வரும் அப்படின்னாலும் பரவாயில்ல என்ன சொல்றீங்க பிரைஸ்லாம் எல்லாம் எதுக்கு போய் சிலர் மனைவி கிட்டேயே போய் சொல்லுவாங்க புருஷங்கிட்ட போய் சொல்லுவாங்க பாஸ்ல சொல்லவே வேண்டாம் பிரைஸ்லாம் எல்லாம் உண்மையை நாம் கடைபிடிப்போம் மலை உண்மை உங்களை உயர்த்தும் உண்மையை போல உண்மை தாழ்மை இதெல்லாம் உயர்த்துகிற குணங்கள் ஆமே உண்மை தாழ்மை இதெல்லாம் உயர்த்துகிற குணங்கள் நீ தாழ்மையாயும் உண்மையாயும் இருந்துட்டினா உன்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஒரு பக்கம் நீ தாழ்மை இன்னொரு பக்கம் நீ உண்மை அப்படிப்பட்ட ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரைசலோ சிலர் உண்மையா இருப்பாங்க தாழ்மையா இருக்க மாட்டாங்க சிலர் தாழ்மையா இருப்பாங்க உண்மையா இருக்க மாட்டாங்க இது ரெண்டும் இணைஞ்சு வர ஆட்கள் ரொம்ப ரொம்ப அபூர்வமானவர்கள் நம்முடைய சபையில் அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் அமேன் அமேன் பிரைஸ் அல்லாட் அலைலூயா உம் ஆண்டவன் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார் ஒருவேளை அதை வாஞ்சிக்கணும் ஆண்டவரே என்னை தயவு செய்து அப்படி மாற்றும் மாற்றும் அலைலூயா மாற்று அப்படி நம்ம மாறணும் மனைவிக்கு தெரியாம எதையாவது சொல்லிட்டு தான் செய்யணுமா நான் என்ன மனைவிக்கு பயந்தவனா நான் யாரு அப்படி அது அது அல்ல அது வந்து உண்மை அது உண்மை நான் ஒரு உண்மையான ஒரு புருஷன் நான் எதுக்கு நாலு மனைவிகள்லாம் சொல்ல மாட்டேன் அது அது வந்து அது வந்து உன்னுடைய நீ புருஷன் வந்து மனைவிக்கு பயந்த ஆள் அவன்தான் உண்மையை சொல்லணும் அப்படி அல்ல அது ஒரு தெய்வீக தன்மை அது பிரைசலாம் அலேலூயா கர்த்தர் உங்களை அப்படியாய் மாற்றணும் அலேலூயா மத்திய ஐந்தாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை வாசிப்போம் என்னிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் ஆண்டவர் பாக்கியவான்களா இருப்பாக ஒரு விதை அனுமதிப்பார் ஆண்டவருக்காக நிந்தனைகளை அனுபவிக்கிறவர்கள் ஆண்டவருக்காக சில நேரத்தில் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே நிந்திக்கப்படலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே உங்களை வேலை இடத்திலேயோ இல்லாட்டால் நண்பர்களுக்கு மத்தியிலேயோ ஒருவேளை ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்வதினாலே நீங்கள் அது உங்களுக்கு பலனாய் மாறும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆண்டவருக்காக நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொள்ளலாம் ஆண்டவருக்காக உங்களையே நீங்கள் வருத்தி கொள்ளலாம் ஆண்டவருக்காக நீங்கள் பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கிறது மற்றவர்களுக்கு ஏளனமா இருக்கும் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது பெரிதாயிருக்கும் அலையிலூய ஆண்டவருக்காக நாம் நிதி நிந்தனைகளுக்குள் போவது ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் அது ஒரு கடினமான ஒரு பாதை அது அநேகர் அதை நாம் சகித்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் கர்த்தகிறிஸ்தவத்தில் நம்மை ஆண்டவர் ஒரு ஆசிர்வாதமான ஒரு தேசத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் சில இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது சில இடங்கள்ல நான் இயேசுவினுடைய பிள்ளை என்று பகிரங்கமாக பேச முடியாது சில இடங்கள்ல ஆண்டவரை ஆராதிக்க கூட தடை ஆனால் தேவன் நம்மை சுதந்திரத்தோடு ஆராதிக்க வைத்திருக்கிறார் சத்தியத்தை சொல்ல வைத்திருக்கிறார் நல்ல கூட்டங்களை நடத்தி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் வைத்திருக்கிறார் ஆண்டவர் நிமித்தமாய் உபத்திரவப்படுவது நம்முடைய லைஃப்ல ஒரு விதையாய் ஒரு ஆசீர்வாதமாய் அது மாறுகிறது ரோம ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறதை கவனிப்போம் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் பாருங்க நன்மை அது ஒரு விதை யார் நன்மை செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குமா மகிமை கனம் சமாதானம் நீங்க விதை நல்ல விதைகளை நீங்கள் விதைக்கும் பொழுது உங்களுக்கு மகிமை வரும் ஒரு கனத்தை ஒரு ஹானரை ஆண்டவர் கொடுப்பார் குளோரி ஹானர் அண்ட் பீஸ் சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார் அலையிலோயா இதெல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று விதைக்காமல் நமக்கு கிடைக்காது பாஸ்டர் எனக்கு ஒரு மகிமையான ஒரு லைஃப் எனக்கு இல்லை நீ விதைச்சாதான் உனக்கு கிடைக்கும் பாஸ்டர் ஒரு கணத்திற்குரியவனாக நான் இல்லை நீ அதற்காக தான் அந்த கணத்தை ஆண்டோர் கொடுப்பார் பாஸ்டர் என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை சமாதானத்திற்கானதை நீ செய்தால் தான் சமாதானம் வரும் இன்றைக்கு நாம கனத்தை எதிர்பார்க்கிறோம் ஐஸ்வர்யத்தை எதிர்பார்க்கிறோம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற சபையில சில கனப்படுத்தப்படும் ஆசைப்படலாம் நான் சபையில உங்களை கனப்படுத்துவதில்லை நீங்க செய்கிற ஊழியம் தான் உங்களை சபையில கனப்படுத்த போகுது அமே நீங்க சபையில நடந்து கொள்கிற விதம்தான் தான் உங்களை சபையில கனப்படுத்த போகிறது நான் வந்து இந்த பிரதர் கனப்படுத்துங்கள் என்று நான் சொல்ல முடியாது என்ன ஆண்டவர் நீங்க செய்கிற ஊழியம் ஜனங்கள் உங்களை பார்க்கிறார்கள் ஜனங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கவனிக்கிறார்கள் ஜனங்கள் நீங்கள் ஆண்டருடைய சபையிலே நடந்து கொள்கிற விதத்தை பார்க்கிறார்கள் அது ஜனங்கள் பார்த்து உங்களை கனப்படுத்துவாங்க வேலை தான் உங்க எம் டி நேரம் வந்து இவர் தான் என்று சொல்ல போறதில்லை மற்றவங்க மத்தியில உங்களுடைய ஞானம் வெளிப்படணும் மற்றவர்களுக்கு மத்தியில நீங்க படுகிற அந்த பிரயாசம் வெளிப்படணும் அப்பதான் மற்றவங்க சொல்லுவாங்க உன்னுடைய எம்டி சொல்லுவாஸ் எனக்கு இருக்கிறதுல இவர் தான் ஒன் லூயா இன்றைக்கு நாம் விதைக்காமல் எப்படி நாம் அறுவடையை நாம் எதிர்பார்ப்பது இன்றைக்கு இந்த புதன்கிழமை வந்திருக்கிறீங்க விதைக்க வந்திருக்கிறீங்க ஜெபிக்காமல் எப்படி ஜெயத்தை எதிர்பார்ப்பது என்ன ஜெபிக்காமல் எப்படி ஜெயத்தை எதிர்பார்ப்பது விசுவாசிக்காமல் எப்படி அற்புதத்தை எதிர்பார்ப்பது ஹலோ சொல்ல ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடாமல் ஆண்டோருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்கும் அப்பா வந்தா அப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வருவார் என்ன சில நேரத்தில் நம்ம இந்தியாவிலலாம் இப்போ தெரியல நான் என் பிள்ளைகளுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போகிற அது இல்லை சரி இப்போ நீங்கள் எதாவது வீட்டுக்கு போகும் பொழுது ஸ்வீட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா அப்பா வந்தால் தானே ஸ்வீட் வரும் அப்பா நீங்கள் வர வேணாம் நீங்கள் ஆஃபீஸ்லேயே இருங்க யாருக்கு மூலமாக ஸ்வீட் கொடுத்து அனுப்புங்க அப்படியா இல்லை அப்பா வரும் பொழுது ஆசீர்வாதம் வரும்னு இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு போகும் பொழுது இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்க இந்த பாக்கெட்லேயும் பணம் வச்சுருப்பீங்க இந்த பாக்கெட்லேயும் பணம் வச்சுருப்பீங்க சூட் கேஸில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் செயின் வச்சுருப்பீங்கன்னு நீங்கள் போனால் தானே அதெல்லாம் உங்கள் மனைவிக்கு கிடைக்கும் என்ன உண்மையாக இல்லையா ப்ரைஸ் எல்லாம் அப்போது ஆண்டவரை தேடாமல் ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை கிறிஸ்தவர்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் ஆண்டருடைய பாதத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்காமல் ஆண்டவரே வானம் திறக்கப்படட்டும் பரலோகம் திறக்கப்படட்டும் எப்படியா திறக்கப்படும் நீ ஆண்டவருக்கென்று பாகத்தை கொடுக்காமல் பல கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டேன் என எப்படி நடக்கும் விதை அறுவடை ரெண்டாவது தான் வரும் விதை முதல்ல விதை அதுக்கப்புறம் அறுவடை செய்வ முதல்ல விதை எந்த காரியத்துக்கும் முதல்ல விதை உயரணுமா பிரயாச வெடு செபி போராடு நீ காற்றையும் மழையும் பார்த்து கொண்டதால் ஒன்றும் செய்ய முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் இல்லை கர்த்தரனை ஆசிர்வதிக்கட்டும் அப்பொழுது நான் தருவேன் அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கலை இப்போ என்ன வச்சிருக்கிறார் ஐந்து அப்போ ரெண்டு மீன் பாஸ்டர் இருக்கிறதே ஏழு டாலர் தான் நான் என்ன செய்ய ரெண்டு டாலர் கொடுத்துட்டு போ அவ்வளோதான் பிரைஸ் சொல்லு அப்போ தான் ஆசீர்வதிப்பார் அலேலூயா அலேலூயா முதலாவது விதைக்க கற்றுக்கொள்வோம் கண்ணீரோடு விதைக்க கற்றுக்கொள்வோம் ஜெபத்தோடு விதைக்க கற்றுக்கொள்ளும் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறியும் ஆண்டருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த பிஸ்னஸுக்காக நான் ஒரு டொண்ட்டி தௌசண்ட் டாலரை நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதை ஆசீர்வாதின்னு சொல்லி டூ தௌசண்ட் டாலரை கொண்டு வந்து ஆண்டோருடைய ஆலயத்தில் இன்வெஸ்ட் பண்ணேன் ரைஸெல்லாம் அப்படிதான் அந்த பிஸ்னஸ் தழைக்கும் எனக்கு டுவெண்ட்டி டா தௌசண்ட் டாலர் நான் போடுற ஆண்டவரே அதற்கப்புறம் எனக்கு வருகிற லாபத்தில் நான் உனக்கு தரேன் அதுவும் நல்லது தான் அதுக்கு முன்பாகவே விதைக்க கற்றுக்கொள் ரைஸெல்லாம் விதைக்க கற்றுக்கொள் இன்றைக்கு அநேகர் விதைக்கிறதுல ரொம்ப குறைவாக இருக்கிறதுனாலே வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை ஜபத்தில் உபவாசத்தில் நல்ல வார்த்தையில் நல்ல திங்கிங் உங்களை குறித்து உங்களை உங்களை அப்கிரேட் பண்ணுங்க நான் இப்படி தான் நான் பேசுவேன் இப்படிதான் நான் நடப்பேன் இப்படி தான் நான் வாழ்வேன் உங்களை அப்கிரேட் பண்ணுங்க ரைஸ்லாம் உங்கள் மைண்டு உங்களுடைய வேர்டு உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி மாறட்டும் ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அலே நம்ம எல்லோரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே நான் எந்த இடத்தில் விதைக்காமல் நான் இருக்கிறேனோ தயவா என்னை மன்னியும் ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஒரு சரியான இடத்திற்கு கொண்டு போயிருப்பார் நீங்கள் அந்த இடம் சரியில்லைன்னு சொல்லி வெளியே வெளியே வேற இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க ஆண்டவருடைய நீர்வளம் பொருந்திய ஒரு இடத்திற்கு நீங்கள் கொண்டு போயிருப்பார் ஐயோ இந்த இடம் சரியில்லை என்று சொல்லி நீ வேறு இடத்திற்கு போயிருக்கலாம் சரியான இடத்துல விதைத்தால் தான் ஆசிர்வாதம் அலேலூயா அலேலூயா சரியான இடத்துல நீ வாழணும் சரியான இடத்துல நீ காணப்படணும் ஆண்டவர் உன்னை காண்பிக்கின்ற உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற இடத்துல நீ செழித்து ஓங்கி வளரணும் இன்னும் நான் சொல்ல போனால் வருஷ தாவியானவர் அலங்காரமாய் இறங்குகிற இடத்துல இருங்க அலேலூயா ஆண்டவரே உங்களை உயர்த்து வரமேன் விதையுங்க ஜபிப்பீங்களா இன்றைக்கு நான் விதைக்கும்படி என்னை ஆசீர்வதிங்க சில விதைகள் வழியோரத்தில் விழுந்தது என்று அவன் விதைக்காமல் போகல தொடர்ந்து விதைத்தான் சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது என்று விதைக்காமல் போகல தொடர்ந்து விதைத்தான் சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது என்று அவன் விதைக்காமல் இருக்கல தொடர்ந்து விதைத்தான் கண்ணீரோடு விதைத்தான் ஜபத்தோடு விதைத்தான் நாள் பொழுது முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுத்தது உங்கள் லைஃப்ல கூட சில தோல்விகள் கட்டாயம் வரும் தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை நஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை ஆனால் அறுவடை அதைவிட மிகப்பெரியது மிக பெரியது அலேலூயா அறுத்து கொண்ட சுமைகளை சுமந்து அவன் சந்தோஷமாய் வருவான் என்கிற வேத வார்த்தையின்படி தேவன் உங்களை சுமந்து கொண்டு வர பண்ணுவார் கர்த்தருக்கென்று கண்ணீரோடு நீ விதைத்திருக்கிறாயா ஆசீர்வாதம் பெறுவாய் உன் குடும்பத்திற்கு என்று கடினமாய் உழைக்கிறாயா குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும் அன்பு சகோதரியே உன் பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து கண்ணீரோடு சகோதரியா நிச்சயமாய் அந்த பிள்ளைகளை தேவன் ஒளிவுமறை கன்றுகளாய் மாற்றுவார் விதையுங்கள் ஜெபிக்காமல் ஆசீர்வாதை பார்க்க முடியாது கதறாமல் கர்த்தனுடைய கரத்தில் இருந்து அற்புதங்களை பெற முடியாது தாவீதின் குமாரனே உமக்கு சித்தமான நிலை சுத்தமாக்கும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு போகல அந்த குஷ்ட ரோகி ஆண்டவரை தேடி வந்து மிளங்கால் படியிட்டு உள்ள உடைந்து ஜெபிக்கிறான் அவன் ஓடி வந்து எத்தனை நடந்து வந்தானோ தெரியல ஆண்டவர் பார்த்தார் தன்னுடைய விலைமீனத்திலும் ஆண்டவரை காண வேண்டும் தொட வேண்டும் என்று அந்த ஸ்திரீ ஓடி வந்ததை ஆண்டவர் பார்த்தால் விதைத்தார்கள் ஒவ்வொருவரும் விதைத்தார்கள் இந்த இரவு நீ விதைக்கு ஆயத்தமா இந்த இரவுனை விதை காயத்தம்மா ஏன் உன் வீட்டுல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ண மாட்டாரா ஏன் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டாரா இன்றைக்கு ஆண்டவர் கொண்டு வருவா நீ இருக்கிற வண்ணமா இருப்பது தேவ சித்தம் அல்ல கொஞ்சத்தில் உண்மையா இருந்த உண்மை தேவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் அவர் விரும்புகிறார் ஜபத்திலே உண்மையாயிருந்தாய் கர்த்தரிக்க கொடுப்பதிலே உண்மையாக இருந்தாய் ஆலயத்தில் உண்மையாக இருந்தால் கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபை தகன் என்று இந்த ஆலயத்துக்கு உண்மையாக இருந்தாய் இந்த ஆலயத்தில் தேவனு உயர்த்த மாட்டாரா நிச்சயம் உயர்த்துவார் நிச்சயம் உன் தலையை ஆண்டவர் நிமிர பண்ணுவார் உன் குடும்பத்தை ஆண்டவர் நிமிர பண்ணுவார் உன் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஆண்டவரே நான் விதைக்கட்டும் நல்லதை விதைக்கட்டும் விசுவாசத்தை விதைக்கட்டும் பாடுகள் மத்தியிலும் உமக்காக நான் நிற்கட்டும் என்று சொல்லி நாம் அச்சமம் பண்ணுவோம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அறுவடை இல்லாமல் காய்ந்து போன நிலத்தை போல நீங்கள் ஏன் இருக்கணும் ஆண்டவர் செழிக்க பண்ணுவார் ஆண்டவர் செழிக்க பண்ணுவார் ஹாலே லூயா ஹாலே லூயா கணவன் மனைவி நற்கிரியகளை செய்யுங்க ஜபத்தை கொண்டு வாங்க உங்க வீடு முழுவதும் ஆண்டவருடைய நிரப்பப்படட்டும் கண்ணீரை கண்ணீரை ஓ விதையுங்களை ஆசீர் வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன் என்ற அந்த யாக்கோப்பை போல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தை பிடிக்க கற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களை உயர்த்தாமல் போக மாட்டார் உண்மை உள்ளவனாய் மாறு நன்மை செய்கிறவனாய் மாறு நன்மை செய்தால் கனத்தையும் மகிமையும் சமாதானத்தையும் அவர் கொடுப்பார் நீ இருக்கிற இடத்துல வெறுமையா இருக்க கூடாது நீ இருக்கிற இடத்துல ஏதோ ஒன்றை செய்யணும் உன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே உன்னைதான் ஆண்டவர் காட்டு மரங்களுக்குள் கிச்சலி மரமாய் வைத்திருக்கிறார் உன்னுடைய குடும்பத்தில் தேவன் உன்னைதான் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிணறாய் ஓ ஆண்டவர் ஒரு ஊற்றாய் வைத்திருக்கிறார் நன்மை செய் விதை தயவு செய்து விதை இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் சுவிசேஷத்தை விதைக்க மறக்க கூடாது உன்னுடைய வாயிலிருந்து சுவிசேஷ வார்த்தைகள் புறப்பட்டே ஆகணும் சபையில ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் நீ அதில பங்கு பெறணும் அந்நியனாய் இருக்க போகிறாயா அந்நியனாய் போகிறாயா கெங்கா குளோரி திருச்சபையில நீ ஒரு அந்நியனாய் காணப்பட போகிறாயா இல்லை ஆண்டவருடைய ஊழியத்துல தோல் கொடுக்க போகிறாயா ஆண்டருடைய ஊழியத்தில் தோல் கொடுக்க போகிறாயா நமக்கு என்ன வந்தது என்று சொல்லி விலகி ஓட போகிறாயா ஆண்டவரே நான் விதைப்பேன் கர்த்தருடைய ஊழியத்தை கட்டுவேன் கர்த்தருடைய ஊழியத்தில் எனக்கும் ஒரு பங்கு வேண்டும் என்று சொல்லி போராடுவாயா நெகேமிய அலங்கத்தை கட்டின பொழுது மற்ற மனுஷர் வந்து கேட்டார்கள் நாங்களும் கட்டுவோம் எஸ்ரா அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது செர்பாபேல் மற்றவர்கள் கேட்டார்கள் நாங்களும் ஆலயத்தை கட்டுவோம் உங்களுக்கு அது உரிமை இல்லை இது கர்த்தருடைய பணி எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று அவர்கள் சொல்லி மற்றவர்களை தடை செய்தார்கள் ஆனால் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் தேவனுடைய ஊழியத்தில் அடி விதைக்க மாட்டாயா விதைக்க மாட்டாயா ஒரு ஏழையினுடைய வாழ்க்கையில விதைக்க மாட்டாயா உனக்கு திராணி இருந்தால் உனக்கு தத்துவம் இருந்தால் உனக்கு நல்ல நல்ல ஒரு பொசிஷன் இருந்தா வேலையில்லாத ஒரு சகோதரனுக்கு வேலை வாங்கி தர மாட்டாயா செய்யக்கூடாதா செய்யக்கூடாதா சாகர கொண்டே இருக்கணும் உன் கையிலே பணம் இருந்தால் விதை தயவு செய்து விதை தயவு செய்து லூயா தசம பாகம் என்ற அந்த அந்த ஒரு கட்டுக்குள் மட்டும் நிற்காதீங்க கோ பியாண்ட் தட் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் எதற்கு நான் பத்தில் ஒன்று தான் தரணும்னு நினைக்கிறேங்க இன்னும் உங்களை உயர்த்தும்படி கொடுத்து பிள்ளைகள் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உயர்த்தப்படுவார்கள் நம்முடைய சபையிலிருந்து மில்லினர்ஸ் அவங்களுடைய விதைக்கிற மாறணும் கர்த்தர் ஆயிரம் டாலர் டாலர் கொடுத்தார் கொடுத்தார் ரெண்டாயிரம் கொடு முடிந்தது பிரச்சனை அப்படி அல்ல யுவர் ஹார்ட் விதையுங்க அப்போதான் ஆண்டவர் இந்த ஆலயத்திலிருந்து மில்லினர்ஸை எழுப்புவார் பிஸ்னஸ் எழுப்புவார் அலே லூயா பெரிய பெரிய ஃபேக்டரி ஓனர்ஸை ஆண்டவர் எழுப்புவார் நம்ம விதைக்காவிட்டால் கொஞ்சத்தில் உண்மையா இல்லாவிட்டால் எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் நாம ஒரு பெரிய லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தை அசைக்க போகிறோம் என்கிற ஒரு தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் அலே லூயா கத்திரமை ஆசீர்வதிப்பார் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் அலே லூயா ஆகவே தான் சிறு பிள்ளைகள் கரத்திலிருந்து ஏன் தசவ பாகத்தை நான் வாங்குகிறேன் அவர்கள் உங்களைப் போல என்னை போல இருக்கக்கூடாது அலே லூயா இந்திய சமுதாயத்தையே மாற்றக்கூடிய பெரும் தலைவர்களாய் அவர்கள் மாறணும் தானே அலே லூயா அலே லூயா அதிலும் நான் கவனித்தம் பாருங்க அந்த பிள்ளைகளுடைய தசவம் பாகத்தை நான் வாங்கி பார்ப்பேன் அதில் சில பெற்றோர் ரெண்டு டாலர் வைத்து கொடுக்குறாங்க எனக்கு உள்ள உடைந்து போனது ரெண்டு டாலர் சிலர் நூறு டாலர் கொடுக்குறாங்க அது ஓகே பிரச்சனை இல்லை சிலர் ஏன் உன் பிள்ளை ஆசிரியர் ஒரு பத்து டாலர் கொடுக்க முடியாதா ஒரு சாதாரண காணிக்கை போடுவதை போல அதில் ரெண்டு டாலரை வைத்து கொடுக்கிறார் ஐயோ என் சனங்களுடைய இருதயம் விதைக்கக்கூடிய இருதயமாய் மாறட்டு மாறட்டு அவங்க காசு இல்லாததுனால கொடுக்கலையா மனம் இல்லாததுனால கொடுக்கல அதுதான் எனக்கு வேதனை காசு இல்லாமல் கூட மனமில்லாமல் விதைக்க மறுக்கிறார்களே நீ விதைக்காவிட்டால் எப்படி அறுவடை செய்வாய் உன் பிள்ளைகள் கரங்கள் கரங்கள் உன் இந்த இரவு நான் மாறுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா உங்கள் கரத்தை வானத்திற்கு நேராக ஆண்டவரே ஆண்டு விதைக்கணும் நூறு மடங்கு அறுவடை செய்கிற கரங்கள் உங்கள் கரங்களாய் மாறணும் நூறு மடங்கு அறுவடை செய்கிற கரங்களாய் உங்கள் கரங்கள் மாறணும் நூறு மடங்கு அறுவடை செய்கிற கரங்களாய் உங்கள் கரங்கள் மாறணும் நூறு மடங்கு அறுவடை செய்கிற கரங்களாய் உங்களுடைய கரங்களை தேவன் மாற்றணும் என் கரங்களை தேவன் மாற்றணும் ஆயிரமாய் நாம பெருகணும் தேசத்தை நாம் ஆசீர்வாதமாய் மாற்றணும் ஆவியில பலன் கொள்ளுங்க எனக்கு இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு தேவன் உனக்கு கொடுப்பார் அலே லூயா இன்றைக்கு நீ வறுமை கோட்டின் கீழா இருக்கலாம் நாளைக்கு என் தேவன் உன்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றுவார் நாளும் விதைக்கிறதை விடாதே விதையும் அறுவடையும் ஒழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்கிறது அலே லூயா உன்னுடைய வாழ்க்கையில விதைப்பும் அறுவடையும் ஒழிந்து போகக்கூடாது தொடர்ச்சியாய் நீ விதைத்து கொண்டே இருக்கணும் அறுவடை செய்து கொண்டே இருக்கணும் நீ உயர்ந்தவனாய் நீ மாறணும் அலே லூயா பெர்லோக பிதாவே உங்களுடைய பாரத இந்த மேலே நான் வைத்திருக்கிறேன் இந்த வார்த்தைகளை ஏற்று இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பெயராக நூற்றுக்கு நூறு அவர்கள் பலன் பெறட்டும் ஆசீர்வதி அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே